ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் 2009 ஸ்டூவர்ட் ஹெஸ்டன் அப்படிங்கிற ஒரு டேரக்டரோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன எக்ஸாம் இந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இதே படத்தை தமிழ் ரீமேக்கில் 2017 நான் ஈரமாகனு சொல்லிடுறேன். 2017 ஒரு படம் வந்திருக்கு, அது என்ன படம் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஹானஸ்ட்டாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சேனலில் அடிக்கடி போடுற மாதிரி இது ஒரு மினிமிஸ்டிக் ஃபிலிம் தான். மொத்தமே 10 பேர் தான் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒன்லைனில் என்ன அப்படின்னா, ஒரு ஜாப் இன்டர்வியூக்காண்டி நிறையா, அதாவது எல்லா ப்ராசஸும் முடித்து ஃபைனல் ப்ராசஸ்க்காண்டி வந்திருக்க ஒரு 8 பேர் ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு நுழையிறாங்க. அங்கே ஒரு இன்விஜிலேட்டரு, அப்புறம் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பார். மொத்தமே இந்த 10 பேர் தான் படத்தில். அந்த இன்விஜிலேட்டர் வந்து சில ரூல்ஸ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒன்று, நீங்கள் இந்த 8 பேருமே அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு, நீங்கள் இந்த ஃபைனல் லெவலுக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க, பட்டு அதை பற்றி நான் பெருசாக கேர் பண்ண மாட்டேன், ஏன்னா இது இந்த கஷ்டத்தையும் உங்களால் தாங்க முடியலன்னா இந்த ஜாப்பை உங்களால் நினைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதிலே நமக்கு தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு எல்லோரும் வந்திருக்காங்கன்னு. அவர் சொல்கிற சில ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி கூடையோ இல்லை என் கூடையோ பேச ட்ரை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. உங்கள்கிட்ட கொடுத்துருக்க பேப்பரில் ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அந்த ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் தான் பண்ணணும். அதை தாண்டி உங்கள் பேப்பரை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது உங்கள் எக்ஸாம் பேப்பரை ஸ்பாயில் பண்ணிங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்பாயில் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. அப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் தூரம் போட்டு நீங்கள் வெளியே போயிடக்கூடாது, அப்படி போயிட்டீங்கனாலும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு 80 மினிட்ஸ் டைமர் ஆன் பண்ணி விட்டு போயிடுறாரு. உங்களுக்கு 80 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே போயிடலாம். போனதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் சீட்டை எல்லோரும் அந்த 8 பேர் எடுத்து பார்க்குறாங்க. பெரிய ஷாக் என்னென்னா, அதில் எந்த க்வெஸ்சனுமே இல்லை. அங்கே 80 நிமிஷம் டைமர் ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு க்வெஸ்சன் கூட அந்த பேப்பரில் இல்லை, வெறும் பிளாங்க் பேப்பராக இருக்குது. இப்போ இந்த 8 பேரும் அது என்ன க்வெஸ்சன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு அந்த 8 பேர்த்தில் ஜாப்புக்கு செலக்ட் ஆனது யார், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அதாவது அந்த க்வெஸ்சன் பேப்பரில் ஏதாவது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள இந்த ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி போட்டி பொறாமல் பண்ணி என்னென்னலாம் பண்ணுறானுங்க, கடைசியில் யார் தான் ஜாப் வாங்கினா, 8 பேருமே உண்மையிலே அந்த ஜாப்காண்டி வந்தவங்கதானா இல்லை வேறு யாரும் உள்ளே வந்து உட்காந்துருக்கானா அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போன ஒரு படம் தான் தி எக்ஸாம். சொன்ன மாதிரி வெறும் 10 பேர் தான், ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே என்னென்னலாம் அவங்க கோல்மால் பண்ணி இந்த ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக காட்டின படம். கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஊடால உள்ள டவுட்ஸ் எல்லாம் கடைசியில் கிளியர் ஆகும். ஓகே, இப்போ இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க 2017, தாயம் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அது எதுக்கு பண்ணாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, ஏன்னா எக்ஸாம் படத்தை பார்த்துட்டு தாயம் படத்தை பார்த்தவங்களாம் தெரியும், ரொம்பவே கடுப்பாகி போயிடும், ஏன்னா அந்த படத்தை போய் இப்படி பண்ணி வச்சுட்டாங்கன்னு. பட் என் காதுக்கு கேள்விப்பட்ட வர ப்ரொடியூசர் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம், ப்ரொடியூசர் வந்து பணம் அதிகமாக கொடுக்கல, இந்த படத்துக்கு பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால தான் இப்படி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் என்ன தான் இருந்தாலும் 2009 ரிலீஸ் ஆனப்போ அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே 2017 வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது என்ன ப்ராப்ளம் அது அவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோதான் காய்ஸ், அடுத்த ஏதாவது இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.